வட்டி சம்பந்தமாக இந்த இஸ்லாத்துல ரொம்ப சிம்பிள் வட்டிங்கிறது. வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது வட்டியா வட்டி இல்லையான்னா எந்த குழப்பமும் இல்லை. அவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு வட்டியில நிறைய குழப்பம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வாதிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஃபிக்ஹ் கிதாபுகள்லையும் மார்க் அறிஞர்களுடைய உரைகள்லையும் இதை அடிக்கடி யூஸ் பண்றாங்க. என்ன இருக்குன்னு கேட்டா, உமர் அலி இல்லான்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தாம மௌத்தாயிட்டாங்க. மூணு விஷயங்கள் நமக்கு முழுமையா என்ன செய்யல, தெளிவாக்கல. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு போயிருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மூணு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது பாட்டி இருக்கல, ஒருத்தனுக்கு பாட்டி, பாட்டிக்கு எவ்வளவு சொத்துரிமை, இப்ப நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னுடைய சொத்துல அம்மாவுக்கு எவ்வளவுன்னு சொல்லப்பட்டிருக்குது, பாப்பாவுக்கு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது, பாட்டிக்கு சொல்லப்பட்டிருக்கான்னு சொல்லப்படல. இதை ஒரு சொல்ல தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க. வேற சொல்றா உமர்லன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன செய்யணும், கலாலன்னா வாரிசே இல்லாத ஒருத்தனுடைய சொத்தை எப்படி பங்கிட்டுக் கொள்ளணும், புள்ளகுட்டி இல்லாத ஒருத்தனுடைய சொத்தாக இருந்தால் அதை எப்படி பங்கிட்டுக் கொள்ளணும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தல. மூணாவது அபுவாபுன் மின் அபுவாபின் ரிபா, வட்டி சம்பந்தமான சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக புகாரியில 5588வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு வட்டிக்கு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தல அப்படின்னு நிறைய பேர் வாழ்படுறாங்க. இதுல வந்து ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலன்னு அது எங்க போய்விடும், அல்லாஹ் தெளிவுபடுத்தலன்னு அர்த்தம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொல்றா முழுமையாக்கிட்டு அவர் விளங்காம சொன்னாரு, அவருக்கு உமர் ரலியல்லாஹு அவர் மேல டேமேஜ் வரக்கூடாதுங்கிறதுக்காக யாரா டேமேஜ் ஆக்குறாங்க, அல்லாஹ் டேமேஜ் ஆக்க ரெடியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை டேமேஜ் ஆக்குவாங்களா, எப்படி உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, அதனால அல்லாஹ் தெளிவுபடுத்தல, அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொந்தம் கொண்டாடுறா, அல் யௌம அக்மல்துலகும் தீனகும், நான் உங்களுக்கு மார்க்கத்தை இன்னைக்கு முழுமையாக்கிட்டேங்கிறான், நான் ஃபுல்லாக்கிட்டேன், குறை வைக்கிறேங்கிறான். ஃபுல் ஆகிட்டான்னு அர்த்தம், எல்லாம் விளக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நம்மளே பார்த்தா வழங்கல, அவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இவருக்கு சில ஹதீஸ் கிடைக்கல. உமர் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் அவரே பல சந்தர்ப்பங்கள தப்பு தப்பா சொல்லி என்ன செய்வாரு, சஹாபாக்கள் சுட்டி காட்டின உடனே, ஆமாமா நாங்க என்ன வியாபாரம் தொழில ஈடுபட்டோம், நீங்க மாதிரி ஹதீஸ் ரசூலுல்லாஹ் போய் அதிகமா உட்கார்ல இல்ல தெரியாம போச்சு அப்படி எல்லாம் நிறைய தடவை நினைஞ்சிருக்காரு. அவரே சொல்லிவிட்டு அவர் வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி வட்டி சம்பந்தமான நிறைய ஹதீஸ்ல அவர் கிடைக்காதனால அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. இந்த வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. உமர் ரலியல்லாஹு சொன்னாலும் சரி, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக ஒன்னு சொல்வதாக இருந்தால் அது யாரு சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. அது நம்ம கடுமையை காட்டுவோம். வழங்குதா, அல்லாஹ் வந்து மார்க்கத்தை சரி பண்ணலன்னு சொல்லுவார்கள் இல்லையானால் அது யார் சொன்னாலும் இந்த சொல்லு ரொம்ப கடுமை, இந்த சொல் உமர் ரலியல்லாஹு சொன்னாலும் சரி இது ரொம்ப ராங்கான சொல்லுதான், இதுல எந்த விதமான காம்பரமைஸோ மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுக்காக உரசப்படுவதும் அல்லாஹ்வுடைய ரொப்ப இதானடா இதானடா வட்டிங்கிறதுங்கிறாங்க. ஒரு பொருளை கூட வாங்கல, ஒரே பொருளை கொடுத்து அதுலயே கூட வாங்கினா அது வட்டி, அது வேணாம், அந்த விளையாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீ இப்படி வாங்க நினைத்தால், மட்டமான பேரிச்சம்பழத்தை வேணாம், நல்ல பேரிச்சம்பழம் வேணும்னு வாங்க நினைத்தால், நீ என்ன செய்ய வந்து அதை இதை வித்துப்படுவோம் உள்ளத, அப்புறமேல செய்யுங்க, இன்னொரு இதை வந்து காசை கொடுத்து வாங்கு, அடுத்த பேரசம்பளத்தை காசை கொடுத்து வாங்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2312வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கிறது. வட்டியில என்னன்னு விளங்குறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா எல்லா ஹதீஸையும் நீங்க உள்வாங்கி வச்சுக்கணும். உள்ளுக்குள்ள இருந்தா தான் வட்டி இதான் வட்டிங்கிறது உங்களுக்கு என்னமாக குழப்பம் இல்லாம தெளிவாகும். அதனால வட்டி என்னங்கிறது உள்ள போக வேணாம். இது வரைக்கும் சொன்னது நீங்க என்ன விளங்கிக்கிறீங்கன்னு கேட்டா, ஒரே இனத்தை சேர்ந்த பொருள்களை உடனுக்குடனே வாங்கினாலும் சரி, ஒரு மாசம் கழிச்சு வாங்குறது இல்ல, உடனுக்குடனே கைமாத்து பண்ணாலும் சரிதான், ஒண்ணு கூட ஒண்ணு குறைய இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் என்ன வாங்கினேன், அது கூட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கப்பட்டிருக்கு. விளங்கிக்கிறங்க, இந்த வட்டியுடைய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், நேற்று பார்த்த வரைக்கும் ஒரே பொருளை ஒரே இனத்தை சேர்ந்த பொருளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தும் பொழுது சமமாகத்தான் மாற்ற வேண்டும். ஒரு மரக்காலுக்கு 2 மரக்கா வாங்கினால், 1 கிலோவுக்கு 2 கிலோ வாங்கினால், 1 லிட்டருக்கு 2 லிட்டர் வாங்கணும்னு சொன்னால் அது வந்து வட்டி ஆயிரும். உடனுக்குடனே மாத்தினாலும் சரி, கடனாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது, உடனுக்குடனே மாத்தினா கூட அது வட்டி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிடுறாங்க. அந்த தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எங்களுக்கு பல பேரும் தானமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏழை சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு தானமாக பலதரப்பட்ட பேரிச்சம்பழங்களுடைய கலவை இருக்குல்ல, அதை எங்களுக்கு தருவாங்க.
நல்ல பேரிச்சம்பழம், கெட்ட பேரிச்சம்பழம், நடுத்தர பேரிச்சம்பழம், அப்படித்தானே இருக்கும். அந்த பிறர்கிட்ட வாங்கும் பொழுது அப்படித்தானே இருக்கும். என் வீட்டில் உள்ள நான் கொடுப்போம், உங்க வீட்டில் நீங்க கொடுப்பீங்க, அவங்க வீட்டில் அவங்க கொடுப்பாங்க, பலதரப்பட்ட பேரிச்சம்பழங்களாக இருக்கும். இப்படி பல தரத்தில் உள்ள பேரிச்சம்பழம் கலந்து எங்களுக்கு கிடைக்கும். கிடைத்தோம் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், அதை அப்படியே கொண்டே ரெண்டு மரக்காலை கொடுத்து விட்டு ஒரு மரக்கால் நாங்கள் வாங்குவோம். ரெண்டு மரக்கால் அங்கே கொடுத்து விட்டு மார்க்கெட்டில் அதுக்கு ஒரு மரக்கால் தாங்க போதும்னு சொல்லி நல்ல பேரிச்சம்பழம் வாங்குவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸா ஐன் பிஸா இன், ரெண்டு மரக்காலுக்கு ஒரு மரக்கால் என்பது கிடையாது. வலா திருகமைன் பி திருகமின், ஒரு திருகத்துக்கு ரெண்டு திருகம் வாங்குறதுங்கிறதும் கிடையாது. ஒரு கா ஒரு வெள்ளி காசுக்கு ரெண்டு வெள்ளி காசு வாங்கக்கூடாது. அப்போ அந்த வட்டி எங்கே, இது புகாரியில் 2080வது ஹதீஸில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஒரு பொருளுக்கு பொருள் நம்ம மாற்றக்கூடிய நேரத்தில் அதில் வந்து ஒரே அளவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அல்லது காசை கொடுத்து வாங்கிட்டு வேற ஒன்றை கொடுத்து மாற்றலாம். நம்ம 2 கிலோ மட்டமான ஒரு அரிசியை கொடுத்து விட்டு 1 கிலோ நல்ல அரிசியை வாங்கும் போது தான் குற்றமாகும். 2 கிலோ மட்டமான அரிசியை விற்றுப்புட்டு அந்த காசை கொண்டு 1 கிலோ நல்ல அரிசி வாங்கினால் அது தப்பு கிடையாது. அப்போ அந்த பொருளுக்கு பொருள் மாறும் பொழுது அது வட்டி ஆகிடுது. ஏன்னு கேட்டால் வட்டினா அப்படி தானே, வட்டினா ரூபாயை கொடுப்போம், ரூபாயிலே கூடுதலாக வாங்குவோம், 10,000 ரூபாய் கொடுப்போம், 11,000 வாங்குவோம். அப்போ ஒரே இனத்தில் வாங்குறதுக்கு பேர் தான் வட்டி. ஒரே இனத்தை சேர்ந்த பொருள்களாக இருந்தால் சரிக்கு சரியாகத்தான் கொடுக்கணும். தரமான பொருளாக இருந்தாலும் சரி, தரமானதை கொடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது, கூடுதலாக வாங்கிடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை தெளிவுபடுத்துறாங்க. இன்னொரு ஹதீஸில் பல சந்தர்ப்பங்களில் பல பொருள்களை, அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த பல பொருள்களை குறிப்பிட்டு இப்படி சமமாக தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அது தஹபி தஹபி ரிபன், தங்கத்துக்கு தங்கத்தை வாங்குவது வட்டியாகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, தங்கத்தை கொடுத்து விட்டு தங்கத்தை வாங்கினீங்கன்னா அது வட்டியாகும். எப்போ வட்டியாகும், சரிக்கு சரியாக இல்லாவிட்டால் வட்டியாகிவிடும். 100 கிராம் தங்கத்தை கொடுத்து விட்டு 101 கிராம் வாங்கினீர்களே ஆனால் அந்த 1 கிராம் வட்டி. தங்கத்துக்கு தங்கத்தை நீங்கள் மாற்றுவதாக இருந்தால் என்னவா இருக்கணும், அது சரிக்கு சரியாக இருக்க வேண்டும், அதனுடைய எடை எல்லாமே சமமாக இருக்கணும், வித்தியாசம் இருக்க. அது தஹபு பிதஹபி ரிபா, தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுவது வந்து வட்டியாக ஆகிவிடும். ஆனால் சவா அம்பி சவாயின், சரிக்கு சரியாக இருந்தால் அது வட்டியாகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் வரக்கு பில் வரக்கு, அதாவது வெள்ளி கட்டிக்கு வெள்ளி கட்டியை கொடுத்து மாற்றுவதாக இருந்தாலும் அதுவும் வந்து வட்டியாக ஆகிவிடும், சரிக்கு சரியாக இருக்கணும். 1 கிலோ வெள்ளிக்கு 1 கிலோ வெள்ளி தான் வாங்கணுமே தவிர, உடனடியாக வாங்கினாலும் லேட்டாக வாங்கினாலும் சரி, 1 கிலோ வெள்ளிக்கு 1 கிலோ வாங்கணும். 1 கிலோ வெள்ளிக்கு 1.5 கிலோ அடுத்த மாதம் வாங்கினாலும் சரி, உடனடியாக வாங்கினாலும் சரி, ஒரு இனத்தை சேர்ந்த பொருளாக இருக்குமே ஆனால் அதை மாற்றும் பொழுது ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறையன்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கு வெள்ளி, வெள்ளி கட்டி வர வெள்ளி வர, வெள்ளிக்கு வெள்ளியை நீங்க மாத்துறதா இருந்தாலும் அதுவும் என்ன இருக்கக்கூடாது, கூட இருக்கக்கூடாது, சமமா தான் இருக்கணும். அந்த தீட்டிய கோதுமை, கோதுமை தீட்டப்பட்ட கோதுமையை கொடுத்து தீட்டப்பட்ட கோதுமையை வாங்குவதாக இருந்தால் அதுவும் இது வாங்குறதும் கொடுக்கறதும் சமமா இருக்கணும். உடனடியாக வாங்கினாலும் சரி, கடனை வாங்கினாலும் சரி, சமமான அளவில் தான் இருக்க வேண்டும், அதுல வித்தியாசம் இருக்கக்கூடாது. தீட்டப்படாத கோதுமை, இதெல்லாம் ரசூலுல்லாஹி உடனே சொல்றாங்க, ஒன்னு ஒன்னா சொல்றாங்க. தீட்டப்படாத கோதுமைக்கு தீட்டப்படாத கோதுமை வாங்கினீர்களே ஆனால் அதுவும் இதுவும் சரியான இடையில் உள்ளதாக இருக்கணும், அதுல வித்தியாசம் இருக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாத்தையும் பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்லாம் புகாரியில 2134, 2174, 2175, 2177, 2182, 2170, இந்த ஹதீஸுகளில் எல்லாம் எந்த பொருளை நீங்கள் பொருளுக்கு பொருள் மாற்றினீர்களேயானால் அது சரியான அளவில் இருக்கணும். ரெண்டு பக்கமும் ஒரே எண்ணிக்கையில் ஒரே எடையில் ஒரே அளவில் அளந்து கொடுக்குற பொருளாக இருந்தால் ஒரே அளவு இருக்கணும், நிறுத்து கொடுக்குற பொருளாக இருந்தால் ஒரே நிறுவையில் இருக்கணும், எண்ணி கொடுக்குற பொருளாக இருந்தால் ஒரே எண்ணிக்கையில் இருக்கணும். இதில் பத்துனா அதில் பத்து, இதில் பத்தை கொடுத்து அதில் 12 வாங்கக்கூடாது. இப்படி எல்லா வகையிலும் என்ன செய்யணும், எந்த மாதிரி கொடுக்குறோமோ அது சமமாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து விளக்கி சொல்கிறாங்க. அப்போ வட்டியுடைய ஒரு அம்சம் நமக்கு விளங்கி போச்சு. எந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணாலும் சரி, ஒரே பொருளை நம்ம கொடுத்து வாங்கினோமே ஆனால் அது என்ன இருக்கக்கூடாது, கூட வாங்கிடக்கூடாது, அது வட்டி ஆயிடுது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வட்டிக்கு உள்ள ஒரு அளவுகோல்,
லாரிபா இல்லாஃபின் நசியத்தி. இந்த வட்டி வந்து இது இல்லாம வட்டி எங்கெல்லாம் வரும்னு கேட்டா தவணையாக கடனாக வரும் பொழுதுதான் வட்டி வரும் அப்படின்னு ஒரு ஹதீஸும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடனாக நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் உன்னை கொடுத்துறது கூட வாங்கினீங்களா அது வட்டி ஆயிரும். கடனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குமே ஆனால் அதுல வந்து என்ன மாறினாலும் பரவாயில்லை வட்டி ஆயிரும். உடனுக்குடனே கொடுக்குற பொருளாக இருந்தால் ஒரே இனமா இருந்தா வட்டி ஆகும். ஒரு கிலோ சீனிக்கு ரெண்டு கிலோ சீனியை வாங்கினா வட்டி ஆயிரும். கடனா கொடுக்கறதா இருந்தால் ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை விட கூடுதல் மதிப்புடைய வேற ஒரு பொருளை அடுத்த மாசம் வாங்கினீங்க வட்டியா போயிடும். ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்து விட்டு நீ அடுத்த மாசம் என்ன செய்ய உன்னை ஒரு அந்த அதை விட கூடுதலான மதிப்புகள் ரூபாய் கேட்கறது. ஒரு கிலோ தங்கம் ஒரு 1 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அடுத்த மாசம் நீ 1.5 லட்சம் ரூபா கொடு. இன்னைக்கு 1 கிலோ தங்கத்தை வாங்கிக்க, அடுத்த மாசம் நீ என்ன செய்ய எனக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுன்னு சொன்னோம்னா இந்த 1 கிலோ தங்கத்துக்கு என்ன ரேட்டோ அதை விட 125,000 ரூபாய் நம்ம என்ன செய்யறோம் அதிகமா வாங்குறோம். அப்ப வட்டிக்கு அளவுகள் என்னன்னு கேட்டா ஒரே பொருளாக இருக்குமே ஆனால் உடனடியாக மாத்தி கொண்டாலும் சரி தவணையில வாங்கினாலும் சரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்தால் அதுக்கு பேர் வட்டி. ஒரே இனமா இருந்தால் ஒரே தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி அரிசிக்கு அரிசி பருப்புக்கு பருப்பு சீனிக்கு சீனி மாத்துவதாக இருந்தால் அதுல கொடுக்கறதும் வாங்குறதும் சமமா இருக்க வேண்டும். அது உடனடியாக வாங்கினாலும் சமமா இருக்கணும், லேட்டா பிறகு அடுத்த மாசம் வாங்கினாலும் என்னமா இருக்கணும், ரெண்டு சமமா இருக்கணும். இது ஒரு வட்டி. இன்னொரு வட்டி என்னன்னு சொன்னா ஒரு பொருளை நம்ம கொடுத்துறோம் இன்னைக்கு நாளைக்கு அதை வாங்குறோம், இன்னைக்கு கடனாக கொடுத்து விட்டு நாளைக்கு வாங்குறோம். நாளைக்கு வாங்கும் பொழுது எதை நம்ம கொடுத்தோமோ அதை விட அதிக மதிப்புடைய உள்ளதை நம்ம நாளைக்கு வாங்கினோமே ஆனால் அது வட்டியா போயிடும். ஒரே இனமா இல்லாட்டாலும், ஒரே இனம் கிடையாது, தங்கத்துக்கு வெள்ளியத்தான் வாங்குறீங்க, வெள்ளிக்கு தங்கத்தை வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க? இன்னைக்கு அதுக்கு என்ன மதிப்போ அதை வாங்காம நீ அடுத்த மாசம் கொடு ஆனா உங்களுக்கு சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி வாங்கினோமே ஆனால் அது என்ன வாங்குற ரெண்டு தான் வட்டி, வேற ஒண்ணும் கிடையாது. வட்டியை ரசூலுல்லாஹ் விளக்காம போயிட்டாங்கிறாங்கல்ல, விலைக்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. என்ன விளக்குறாங்க? ஒரே பொருளாக இருக்குமையா, ஒரே இனமாக இருக்குமையானால் அதை சரிக்கு சரியான அளவை விட தாண்டினால் அது வட்டி. வெவ்வேறு பொருள்களாக இருக்குமையானால் கடனாக வாங்கும் பொழுது கொஞ்சம் அதிகம் வாங்கி விட்டீர்களே ஆனால், ரொக்கமாக வாங்கும் பொழுது வாங்குறதை விட கடனாக வாங்கும் பொழுது கொஞ்சம் கூட வாங்கி விட்டீர்களே ஆனால் அதுக்கு பேர் வட்டி, வேற ஒன்றும் இல்லை. இது ரொக்கமாக வாங்கினா 10,000 ரூபா, கடனாக அடுத்த மாதம் 1,000 ரூபா தந்தீங்கன்னா 11,000 ரூபா, இதுதான் வட்டி. வட்டினால என்னது, கடன் என்பதற்காக கூட கேட்கறதுக்கு பேர் வட்டிங்க, வேற ஒண்ணும் கிடையாது. வட்டிக்கு அளவுகள் என்ன, கடனா ரொக்கமா தந்தா ஒரு ரேட்டை கொடுத்து போட்டு கடன் கடனா கடனை தரணும், என் காசு ஒன்று நிக்கதுல, என் காசு ஒன்று நிக்கதா இல்ல, ரூபாயை கடன் வாங்கினாலும் சரி பொருளை கடன் வாங்கினாலும் சரி கடன் என்ற காரணத்திற்காக அதிகம் வாங்குறதுக்கு பேர் தான் வட்டி. விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஅல்னா அனி சர்ஃபி, நாணய மாற்றுவதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்கான எதம்பியதின், உடனுக்குடனே நாணயத்தை மாத்திக்கிட்டீர்களேயானால், நாணயம் மாத்திரம் விளங்குதா? நம்ம காலத்து வியாபாரம் இருக்கல, இப்ப ரூபாயை கொடுத்துட்டு டாலர் வாங்குறது, டாலர் கொடுத்துட்டு தீனாரை வாங்குறது, தீனாரை கொடுத்து ரியால் வாங்குறது, ரியாலை கொடுத்து திருகமா வாங்குறது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாணயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நாணயத்தை மாத்துறதா இருந்தால் அதுல தப்பு கிடையாது. டாலருக்கு என்ன செய்யலாம், 100 டாலருக்கு என்ன ரூபா கொண்டா இந்த டாலரு அதுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்கிக்கிறோம், அந்த ரூபாயை தான் வாங்கினால் இதுல வட்டி கிடையாது. ஏன் நாணயத்தை மாத்திக்கிடலாம், உடனுக்குடனே மாத்திக்கிறதுனா தப்பு கிடையாது. ஆனால் என்ன செய்யணுமா, ஃபலா பாசபிஹி, உடனுக்குடன் நீங்கள் நாணயத்தை மாத்திக்கொண்டீர்களே ஆனால் அதுல குற்றம் இல்லை. நீங்க என்ன செய்யறது, நீ டாலர் என்னை கொடுத்துட்டு போ, அடுத்த வாரத்துக்கு நான் 1 ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னீர்களே ஆனால் அப்ப என்ன ஆயிரும், அதுல வட்டி ஆயிரும். ஒயின்கான நசான் ஃபலா யசலஹு, கடனாக நீங்கள் நாணய மாற்று செஞ்சீர்களே ஆனால் அது செல்லாது. நாணயத்தை மாத்திக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், இப்ப இந்திய ரூபாய் 1,000 ரூபாய்க்கு எவ்வளவு டாலர் தருவேன், அல்லது அமெரிக்க டாலர் இத்தனைக்கு இப்ப இந்திய ரூபாய் எவ்வளவு தருவேன், அப்படி ரூபாய்த்தான் இப்படி வாங்கி கொண்டோமே ஆனால் அது வட்டி வராது. தவணையாக நீங்கள் கடன் கொடுத்து வாங்கினீர்களே ஆனால் நாணய மாற்றல, அப்ப அந்த கடனுக்காக வேண்டி கொஞ்சம் கூட போடுவான், அதனால அது வந்து செல்லாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 2061வது ஹதீஸாகவும், 2498வது ஹதீஸாகவும், 3940வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி கடனுக்கு மாற்றும் பொழுது பொருள்கள் வெவ்வேறையா இருந்தா கூட நீங்க கடனுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா அது தவறுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நகா அன் பை தஹபி பில் வரக்கி, தங்கத்துக்கு வெள்ளியை விற்கிறது தைனன், கடனுக்கு விற்கிறது கூடாது. இந்த தங்கத்துக்கு வெள்ளி இப்ப விற்கலாம், இந்தப்பா உங்களுக்கு தங்கம் இருக்குது உங்களுக்கு வெள்ளி இருக்கு மாத்திக்கிறோமா, உடனுக்கு ஒன்னு மாத்திர குற்றம் கிடையாது. வெவ்வேறு பொருள்,
வெவ்வேறு பொருளா இருக்கனால ஒரு கிலோ தங்கத்தை வச்சுக்க ஒரு 200 ரூபாய் வெளியே கொடு ரேட் மார்க்கெட் நல்ல ஒரு அதான் இருக்குன்னு வைங்க, இது தப்பு கிடையாது. ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்துரு, அடுத்த மாசம் 200 கிலோ வெள்ளி தரேன்னு வட்டியா போயிடும். ஏன் அந்த அடுத்த மாசத்துல இன்னும் இருக்கு விஷயம், நீ உடனே கொடுக்காம நீ அடுத்த மாசம் எப்ப சொல்றியோ அடுத்த மாசத்துக்கு நான் தர்றேன்னு எப்ப ஒருத்தன் சொல்றானோ அதுல அதுக்காக என்னத்தை எதிர்பார்க்கறான், இப்ப கொடுக்காம அடுத்த மாசம் சொல்றதுல என்ன எதிர்பார்க்கறான், அதுக்காக கொஞ்சம் கூட கிடைக்கும். அப்ப தவணை என்பதற்காக வேண்டி, கடன் என்பதற்காக வேண்டி எங்க எல்லாம் கூட வாங்குறீங்களோ, கடனுக்கு ஒரு ரேட் வச்சால் அதுக்கு பேர் என்னது, வட்டி. வட்டினால் அவ்வளவுதான், கடன் என்ற காரணத்திற்காக நீங்கள் அதிகமாக வாங்கினீர்களே ஆனால் அது வட்டி. வட்டின்னு சொல்லி வாங்கினாலும் அதுல இந்த அம்சம் தான் இருக்கும். வட்டினை டிக்ளேர் பண்றான்ல ஒரு தனி செய்யறான், 1 லட்சம் ரூபாய் உங்களை அவன் போய் கேட்கறீங்க, கடனத்தான கேட்கறீங்க, வட்டியில கடன் அடங்கித்தானே இருக்கு, எனக்கு வட்டிக்கு வேணும்னு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு நீங்க என்ன வாங்குறீங்க, கடனைத்தான் வாங்குறீங்க, கடன் இல்லாம வட்டி வராதுலங்க. ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஜாமானை வச்சு விட்டு எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணுங்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், கடன் அர்த்தம், கடனை வாங்குறீங்க. அவன் என்ன செய்வான், இந்த கடனை வாங்கிட்டீங்களப்பா, இவ்வளவு எவ்வளவு மாசம் மாசம் செலுத்து, அசல்ல உழவு செலுத்து, வட்டியில உழவு செலுத்து, மொத்தத்தையும் அசல தர்ற வரைக்கும் நீ மாசம் மாசம் இவ்வளவு கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்றானா இல்லையா. இந்த கடனாக அந்த ரூபாயை நான் வாங்கினதுக்காகத்தானே எங்கிட்ட இருந்து மாசம் மாசம் வசூல் பண்றான், கடனை வாங்காட்டி வசூல் பண்ண மாட்டானே. அப்ப வட்டி என்பதிலும் கடன் தான் இருக்குது, இது டிக்ளேர் பண்ணப்பட்ட வட்டி. இது என்னது தெளிவா, அவனே வட்டின்னு சொல்லி வட்டி கடைன்னு போட்டு வச்சிருப்பான், அவனே வட்டின்னு போடுவான், இன்ட்ரெஸ்ட் இவ்வளவுன்னு சொல்லி போட்டு பில்லு போட்டு தருவான், இது ஓபனா டிக்ளேர் பண்ற வட்டி. இன்னொரு வட்டி என்னது, வட்டின்னு சொல்றதுல ஆன வட்டி அது. எப்படி பொருள் விற்பாங்க, இந்த பொருள் 1000 ரூபாய், இந்த பொருள் ரூபாயை தந்தீங்கன்னா 1000 ரூபாய், நீங்க கடனை வாங்கினீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும், 1200 ரூபாய் வாங்கிக்கிடுவோம், அதான் வட்டி, அதானங்க வட்டி. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கடனுக்காக நீங்கள் கூட வாங்கினா அது வட்டி, முடிஞ்சு வச்சுக்காத. நீ 1000 ரூபாய்க்கு இப்ப கொடுக்க ரெடியா இருக்கிறீல, அப்ப இந்த பொருளும் உனக்கு 1000 ரூபாய் நல்லா வழங்கி போச்சு, விற்பனை விலை, வாங்கின விலை இல்ல. இன்னைக்கு ரூபாயை தந்தால் 1000 ரூபாய்க்கு நான் விற்க ரெடியா இருக்கிறேன், அப்படின்னா என்ன அர்த்தம், 1000 ரூபாய்க்கு நான் வித்தாலே எனக்கு லாபம் கிடைக்கும், விற்கிறதுக்கு இன்னைக்கு ரெடினா. அப்ப 1000 ரூபாய் இன்னைக்கு விற்க ரெடியா இருக்கும் பொழுது ஒரு கஷ்டப்படுறவன் வந்து கேட்கணும், இப்ப காசு இல்லைங்க, நல்லா எடுத்துட்டு போய் 1200 ரூபாய் கொடு, அடுத்த மாசம் கூட 1200 கொடு, அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த 4 மாசம் கழிச்சு கூட 1300 ரூபாய் கொடு, அல்ல 1100 ரூபாய் கொடு, ஒரு 50 ரூபாய் சேர்த்து போட்டு கொடு. இந்த சேர்த்து போடுறது எதுக்கு, இந்த பொருளுக்காகவா நாளுக்காகவா, இந்த சேர்த்து பொருளுக்கு தான் 1000 ரூபான்னு நிர்ணயம் ஆயிடுச்சு, பொருளுடைய விலை எவ்வளவு 1000 ரூபாய் நிர்ணயம் ஆகிவிட்டது. அப்ப 1000 ரூபாய் நிர்ணயமான பிறகு சேர்த்து கொடுன்னு கேட்கறீங்களா, அது பொருளுக்காக வேண்டியா, உங்க காசு அவன் நிக்கிறதுக்காக வேண்டிதானே. அப்ப உங்களுடைய காசு ஒருத்தன் நிக்கிது என்ற காரணத்திற்காக வேண்டி அதிகமாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு அளவு அதிகமாக வாங்கினாலும் சரி, அது என்னவாயிரு வட்டியாக ஆகிவிடும். அந்த விளையாட்டு கூடவே கூட நம்ம சாதாரணமாக தவணை வியாபாரம் எல்லாம் பண்றாங்களே, பண்ணலாம் தப்பு கிடையாது. அவர் எப்படி பண்ணனே, நம்ம கிட்ட தவணைக்கு இதான் ரேட், ரொக்கத்துக்கு இதான் ரேட், நீ ரொக்கம் கொடுத்தாலும் இதுக்கு 1200 ரூபா தான்ப்பா, நீ கடனை வாங்கினாலும் 1200 ரூபா தான் அப்படின்னு சொல்லி தவணை வியாபாரம் பண்ணுனா கூட லாபம் வச்சான்னு சொல்ல முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, வட்டி வாங்கினான்னு சொல்ல முடியாது. இல்லை ரொக்கம் உடனே காசு தர்றேன், ஒரு 1000 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்டால் சரி நீன்னு வைங்க, அப்போ நீங்கள் அந்த 200 ரூபா வாங்குறது எதுக்கு வந்து வாங்குறீங்க, பொருளை உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுக்க நீங்கள் ஓகே உடன்படுறீங்க, ஆனால் கடன் கொடுப்பதற்காக வேண்டி கூட கேட்குறீங்க. அப்போ கடன் கொடுப்பதற்காக வேண்டி எதை கொடுத்தாலும் சரி, கடன் கொடுப்பதற்காக வேண்டி கூடுதலாக நீங்கள் ஆதாயம் அடைந்தால் அதுக்கு பேர் என்னது, வட்டி, முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளோதான். வட்டிக்கு ரெண்டு தான், வட்டிக்கு ரசூலுல்லா விளக்காமையில மூத்தா போகல, வட்டிக்கு ரெண்டே ரெண்டு அளவுகள் தான். ஒரே இனத்தை சேர்ந்த பொருளாக இருந்தால் உடனுக்குடனே மாத்தினாலும் கூட வாங்கக்கூடாது, வெவ்வேறு பொருள்களாக இருந்தால் தவணைக்காக வேண்டி கூட வாங்கக்கூடாது. வெவ்வேறு பொருள்களை மாத்திக்கிட்டீர்களே ஆனால் ரூபாய்க்கு ரூபாயை மாத்தினாலும் சரி, அல்ல தங்கத்துக்கு ரூபாயை வாங்கினாலும் சரி, வெள்ளிக்கு ரூபாயை வாங்கினாலும் சரி, அரிசிக்கு பருப்பு வாங்கினாலும் சரி, கடன் என்ற காரணத்திற்காக வேண்டி இப்ப வாங்குவதை விட கூட வாங்கினால், ஒரு மூட்டை அரிசி கடன் கேட்கிறாரு, ஒரு மூட்டை அரிசிக்கு என்ன கேட்கிறாரு, ஒரு மூட்டை அரிசி கடனா தாங்க, அடுத்த மாசம் வந்து 2 மூட்டை பருப்பு கொடுத்துருணு அப்படின்னு கேட்கறான். அப்ப இன்னைக்கு என்ன அதுக்கு மதிப்புன்னு பார்க்கணும், ஒரு மூட்டை அரிசிக்கு இன்னைக்கு எவ்வளவு தோரம் பருப்பு கிடைக்கும் பார்க்கணும். இன்னைக்கு உள்ள அதையே தான் 2 மாசம் கழிச்சு கொடுன்னு சொன்னா தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு மூட்டை அரிசிக்கு 1 மூட்டை தோரம் பருப்பு தான் வரும், ஆனா நீ வந்து அடுத்த மாசம் தர்றதுனால எனக்கு 2 மூட்டை தோரம் பருப்பு கொடுன்னு கேட்டால் அப்ப பொருளுக்கும் பொருள் மாத்திரான், ஆனா என்ன வாங்குறான், நாள் அதிகமாவதற்காக வேண்டி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை விட அதிகம் வாங்கும் பொழுது அது என்னவாயிடுது, வட்டி ஆயிடுது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது உடனுக்குடனே நீங்கள் நாணய மாற்று செய்து கொண்டீர்களே ஆனால் வட்டி வராது, இப்ப நீங்க டாலர் கொடுத்து விட்டு
அடுத்த மாசமும் ஆறு மாசம் கழிச்சு அடுத்த வாரம் ரூபாயை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு வியாபாரம் செய்தீர்களே ஆனால் அது வட்டியாகிவிடும் என்று சொன்னது புகாரில 2061, 2498, 3490 இதுல எல்லாம் வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பீவு ஜஹப பில் ஃபில்லத்தி, நாணயம் மாறுதுன்னு வைங்க டாலருக்கு ரூபா, ரூபாய்க்கு டாலரு, இதெல்லாம் தப்பாண்டு கேட்ட தப்பு கிடையாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பீவு ஜஹப பில் ஃபில்லா, தங்கத்துக்கு வெள்ளியை வித்துக்க, உல் ஃபில்லத்தை பி ஜஹபி, தங்கத்து வெள்ளிக்கு தங்கத்தை வித்துக்க, கைப சேத்தும் என்ன மாதிரி வேணாலும் வித்துக்க, உடலுக்கு ஒண்ணு வித்துக்க, தங்கத்தை கொடுத்துட்டு வெள்ளியை வாங்க, தப்பு நாணய மாற்று. அந்த காலத்து நாணயம்டா தங்க வெள்ளி தானே, தங்க தங்க காசு வெள்ளி காசு வச்சு தான் நாணயம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க. தங்கத்துக்கு வெள்ளியை வாங்கு, வெள்ளிக்கு தங்கத்தை வாங்கு, எந்த மாதிரி வேணாலும் வாங்கிட்டு போ. ஒரு கிலோ தங்கத்துக்கு 200 கிலோ வெள்ளியை கொடுன்னு கேளு, அவன் அவன் தந்தா வாங்கிட்டு போ. உடனே உடனே மாத்திரதா இருந்தா அது தப்பு கிடையாது. கடன் வந்துட்டா என்ன வாங்கிடும், தப்பா போயிடும். கடன்கிறதுக்காக வேண்டி கூட வாங்கிட்டீங்க தப்பா போயிடும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அமரனா அன் நபுத்த, தங்கத்துக்கு தங்கத்தை வாங்குறது ரசூல்லா தடுத்தார்கள். உடனுக்குடனே வாங்கும் பொழுது கூட வாங்கக்கூடாதுன்னு. ஆனா தங்கத்துக்கு வெள்ளியை வாங்கும் பொழுது கைவசனா, நாங்க விரும்புன மாதிரி ரேட்டை நிர்ணயிச்சுக்கலாம், இவ்வளவு தங்கத்துக்கு இவ்வளவுதான் வெள்ளின்னு நிர்ணயிக்கலாம், உள்ள வெள்ளிக்கு உள்ளதான் தங்க முடியும், வியாபாரிகள் என்ன செஞ்சுக்கலாம் நிர்ணயிக்கலாம், அதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ் வந்து புகாரில 2175, 2182 இந்த ஹதீஸ் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது மொத்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வட்டி என்பது எங்க வருதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.